கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வி இசட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். சூப்பரா இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிக்சர். இந்த மாதிரிலாம் வந்ததில் ஒரு ஆள் வந்து நிற்க உட்கார வைக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். ஒரு அடிக்கல ஒரு கதை சொல்லி மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்குது. அது பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஒரு ஆளை தான் காட்டுறாங்க, வேறு யாரும் யாரும் கிடையாது. ஏதோ பார்க்கலாம், ஏதோ கருத்து சொல்லிக்கிறார். போலீஸ் கதையை பற்றி கருத்து சொல்லிக்கிறார் அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்தமாக தான் போகுது. ரொம்ப விறுவிறுப்புலாம் கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது. டயலாக் அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஒன்றும் புரியலண்ணா, இருந்தாலும் ஒரு கதை சொல்கிறார். அதுதான் பார்த்திபன் சாஜாவில் மட்டும்தான் முடியும் ஒரு படம் பண்ணுறது. ஹோல் ஃபிலிமும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், சான்ஸே இல்லை. ஆமாம், ஒரு 15 வருஷமாக அவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுறா அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துங்க. படம் ஒரு ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறாப்புல. இல்லை எல்லா கேரக்டரும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே படம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வராப்புல. பட் எல்லா கேரக்டரும் நம்ம பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் தனியாக தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் தான் அடிக்கிறார் அப்படின்றத ஒரு 2 hours வந்துட்டு ஃபுல் ஹோல் டீம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் வந்துட்டு படத்தில் ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. லெஜெண்ட் அவர், நல்ல டேரக்டரு. பேச்சு திறமையில் அவர் அச்சுக்க எந்த ஒரு மேடை பேச்சுலையும் பேச்சு திறமையில் அவர் அச்சுக்க ஆள் இல்லை. அதே மாதிரி படத்தில் வர டைலாக் பேசுறதுலையும் அந்த எக்ஸ்பிரஷன்லையும் ஆக்டிங்லையும் அவர் அச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்லா நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். நிச்சயமாக, அதாவது படத்தோட டைட்டிலே ஒத்த செருப்புன்னு வச்சுட்டாங்கல்ல, அது அவரை மட்டும் தான் மீன் பண்ணி குறிக்குது. ஒத்த செருப்புன்றது அவரை மட்டும் தான், அதாவது கேரக்டர்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஸ்க்ரீனில் நம்ம காட்டுறது வந்து ஒத்த செருப்பு அவரை மட்டும் தான் காட்டுறாங்க. ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஸ்டோரிஸ் எப்படி சார் போகுது? ஆக்சுவலாக ஒரு விறுவிறுப்பாக போதா இல்லை ஒரு த்ரில்லிங் மாதிரி போகிறதா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்லிங்காக? இல்லை இல்லை, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. எப்படின்னா அவர் படம்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட்னா அவரோட டைலாக் தான் என்டர்டைன்மெண்ட். அதாவது அவர் ஏதாவது ஒரு டைலாக் பேசுவார், யாரையாவது கலாய்ப்பார், அப்படியே சைலண்டாக சிரிப்பு வந்துடும், அதுவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஸ்டோரியும் இருக்குது. அதாவது ஒரு கொலை வழக்கை விசாரிக்கிறாங்க, அந்த கொலை வழக்கை பற்றி இவர் சொல்கிறாரு, அதுதான் ஸ்டோரி. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி படங்களில் சொல்லவே வேணாம், அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. இதில் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போலீஸ் கஸ்டடியில் மாட்டிக்கிட்டு மற்ற யாராக இருந்தாலும் கைதியாக இருந்தாலும் கொஞ்சம் பயந்து பயந்து சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த போலீஸையே நக்கலடிச்சிக்கிட்டு அந்த கஸ்டடியில் அதை என்ன சொல்கிறது, வாக்குமூலம் கொடுப்பாங்களே, வாக்குமூலம் கொடுக்கும்போதே கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் டைரக்டர் பார்த்திபன் சாரோட கோடக்டர் குலசேகர். படம் வந்து நான் பலமுறை பார்த்துட்டோம். நாங்கள் வந்து ப்ரீவியூஸில் பார்க்குறப்ப எல்லாருடைய ரெஸ்பான்ஸையும் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஒருத்தர் கூட வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொல்லலை, எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான், எங்களுக்கு ஏற்கனவே படம் சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. மக்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஷோனால ஒரு 50-60% வந்திருக்காங்க. இன்னும் ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடே அடுத்தடுத்த ஷோவில் மவுத் பப்ளிசிட்டி இப்போ ஸ்ப்ரெட் அவுட் ஆன உடனே டெஃபினட்டாக இங்கேயே வந்து படத்தோடைய கிளைமாக்ஸில் மாசிலாமணி கேரக்டர் கையில் அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து டிஇசி வந்து கொடுத்த உடனே, இப்போ தான் சார் காந்தி சிரிக்கிறதுல என்னோடய வேறு அர்த்தம் தெரியுதுன்னு நான் சொல்கிற இடத்துல பின்னாடி இருந்து அந்த கிளாப்ஸ் வந்து இந்த படத்தோட சக்ஸஸை வந்து கட்டியம் பண்ணுது. அதனால் டெஃபினட்டாக அடுத்தடுத்த சோழ டெஃபினட்டாக நல்லா மிகப்பெரிய சக்ஸஸாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன் சாரோட கோடைரக்டர். இப்போ எனக்கு இன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் கேட்கும் போது எங்கள் படத்தை பற்றி நாங்களே வந்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது, அது ஆடியன்ஸ் தான் பேசணும் நிஜமாலுமே. பட் நாங்கள் நினச்சது வந்து இந்த படம் வந்து கமர்ஷியலாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். வெளியே இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து இது ஒரு ஆள் நடிக்கிறாங்களே ஏதோ போர் அடிக்குமோன்ற ஒரு தன்மை இருந்துச்சு. பட் பார்த்திபன் சாரோ நாங்களோ வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ஒன்ஸு தேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா அது மாறி போயிடும்ன்ட்டு. இப்போ அதுதான் நடந்திருக்கு, அந்த மேஜிக் வந்து நடந்திருக்கு. இது ஒரு ஆள் நடிக்கிற படம்ன்றது வந்து இந்த தேட்டர் வாசலோடு முடிஞ்சிருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் இது ஒரு ஆள் நடிக்கிற படம்ன்றது சத்தியமாக யாருமே ஃபீல் பண்ணல. அப்புறம் நாங்கள் நினச்சோம் என்னென்னா, சாரு பார்த்திபன் சார்லாம் நினச்சாங்க இதில் ஹியூமர் வந்து அவ்வளோ பிளண்டாக இருக்குது, ஒரு 20 இடத்துல ஷோராக கிளாப்ஸ் வரும் அப்படின்னு நினச்சோம். பட் இது 20 இடம் இல்லை, நாங்கள் நினைக்காத சின்ன சின்ன நகாஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கூட பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.